அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிகாஸ் ஐ குடன்ட் ஸ்டாப் ஃபார் டெத் அப்படின்ற போமோட எக்ஸ்பிளனேஷன் ப்ளஸ் சம்மரி கொடுத்துருக்கேன். இதை எழுதினவங்க எமிலி டிக்கின்சன். இது அமெரிக்கன் லிட்ரேச்சரில் வர ஒரு போம். இது வந்து செகண்ட் பிஏ இங்கிலீஷ்க்காக வர்றது. ஸோ ஃபர்ஸ்ட் எமிலி டிக்கின்சன் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அமெரிக்கன் போயட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காங்க. ரொம்ப புதுமையாக இருக்கும் அவங்களோட போயம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. மெயின் தீம் பார்த்திங்கன்னா டெத்து தான். டெத்து அண்ட் இம்மார்டல் வேர்ல்டு இதை பற்றி தான் எழுதியிருப்பாங்க. இவங்களோடது வந்து கொஞ்சம் போம் வந்து புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நிறைய வேர்ட்ஸுங்களுக்கு கேபிட்டல் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கும் வேர்ட்ஸுக்கெல்லாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேஷஸ் நிறைய இருக்கும், ஹைஃபன் மாதிரி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அதோடய கண்டினியூட்டி, அதோட மீனிங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. அவங்களோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிப்பிக்கல் டிஃப்ரெண்ட்டான போம். இது ஃபஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணது போம் சீரீஸ் 1 இன் 1819 அவங்க இறந்த பிறகு தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் அந்த போயம் பப்ளிஷ் பண்ணது வந்து டாபிக், அதாவது டைட்டில் வந்து சேரியட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயட்டோ இல்லை ஸ்பீக்கரோ இறந்த பிறகு இந்த உலகத்துலேருந்து எட்டர்னல் வேர்ல்டுக்கு போகிறதை பற்றி, அவங்க போகும்போது அவங்களோட கண்டிஷன், அவங்களோட நிலை எப்படி இருந்தது, மனநிலை எப்படி இருந்தது, அவங்க சந்தோஷமாக போகிறாங்களா, போகும்போது என்னெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க, இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த போயமில் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஐ குடன்ட் ஸ்டாப் ஃபார் டெத்து. ஸோ பிகினிங்லேயே தெரிஞ்சு போச்சு என்ன தீம் அப்படின்றது. டெத்து தான் மெயின் தீமாக இருக்குது. ஸோ இது கிளியராக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத்தை வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. இதுதான் வந்து கிளியராக அவங்க வந்து இந்த போயம் ஃபுல்லாகவே சொல்கிறது. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே நம்மளோட லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் டெத்தை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த டெத்து வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஈவன் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அழகானவங்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், டெத்துன்றது அவங்களுக்கு வரதான் செய்யும் அப்படின்றத அவங்க கிளியராக இதில் சொல்லிடுறாங்க. ஸோ நம்மளை வந்து இந்த டெத்து என்ன பண்ணும், இந்த உலகத்துலேருந்து வேறு ஒரு உலகத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ போயட்டோ எடுத்துக்கலாம், இல்லை ஸ்பீக்கர் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் வந்து டெத்தை ஸ்டாப் பண்ண முடியல, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அது சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், டெத்தை வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னை நானே தயார்படுத்திக்கிட்டேன், டெத்தோடு போகிறதுக்கு என்னை நானே தயார்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டெத் அப்படின்றத ஒரு உருவகப்படுத்தி சொல்கிறாங்க. அதாவது டெத் அப்படின்றது நம்ம கண்களால் பார்க்க முடியாது, ஏன்னா அதுகளுக்கு உருவம் கிடையாது. பட் அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து, இன்னொன்று வந்து இம்மார்டாலிட்டி, அதுக்கும் ஒரு உருவம் கொடுத்து நாங்கள் மூணு பேருமே வந்து சேரியட்டில் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டெத்தை வந்து ஹீ அப்படின்னும் கூப்பிடுறாங்க. ஸோ அந்த டெத்தை என்ன பண்ணுதான், ஒரு சேரியட்டில் அவங்க போயட்டோட வீட்டுக்கு எதிர்க்க வந்து நிற்கிறாங்களாம். ஸோ நின்ன உடனே இந்த அதாவது ஹார்சஸோடு வந்து நிற்கிறாங்களாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத்து, போயட்டு அண்ட் இமார்டாலிட்டி இந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த குதிரை வாகனத்தில் வந்து போகிறாங்க. அப்போ வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா, மார்டல் வேர்ல்ட்லேருந்து இம்மார்டல் வேர்ல்டுக்கு போகிறாங்க. அதாவது மார்டல் அப்படின்றது வந்து அழியக்கூடியது, இம்மார்டல் அழியக்கூடாது, அழிய முடியாதது, அழியாதது அப்படின்ட்டு தான் அர்த்தம். செகண்ட் ஸ்டான்ஸால் பார்த்தீங்கன்னா, அந்த டெத் வந்து அந்த சேரட் வந்து மெதுவாக ஓட்டிகிட்டு போகிறாங்களா, ஏன்னா எந்த அவசரமும் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு டெத்துக்கு அப்புறமா நம்ம எதுக்கும் அவசரப்பட வேண்டியதில்லை. நம்ம இந்த ஒர்க்கு முடிக்கணும், அந்த ஒர்க்கு முடிக்கணும், இந்த லெசனை முடிக்கணும், அந்த லெசனை முடிக்கணும், இந்த வீட்டுக்கு நம்ம வந்து இதுக்கு போகணும், ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்ற எந்த விஷயமே கிடையாது. அதனால் போயிட்டு என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டேன், ஈவன் என்னோடய ஃப்ரீ டைமையும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன், எனக்கான வேலைகள்லாம் சிலது இருந்தது அதை கூட ஒதுக்கி வச்சுட்டேன், ஏன்னா டெத்து வந்ததுக்கப்புறம் நான் அவங்க கூட தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு டெத்து வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதோட சிவிலிட்டி அப்படின்றது ரொம்ப பிடிச்சிருக்கும். அதாவது அதோட பொலைட்னஸ் எந்த அளவுக்கு அப்படியே சாஃப்டாக வந்து அப்படியே எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த ரதத்தில் அதாவது அந்த ஹார்ஸ் கார்ட்டில் சேரியட்டில் வந்து என்ன பண்ணுறாங்களாம், போகிறாங்களாம். அதாவது எட்டர்னல்லேருந்து எட்டர்னல் வேர்ல்டுக்கு போகிறாங்களாம், எர்த்துலேருந்து. அப்படி போகும்போது என்னென்னலாம் வழியில் வந்து போயட் பார்க்குறாங்க அப்படின்றத நம்மளுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் சில்ட்ரனை பார்க்குறாங்களாம். ஸ்கூல் சில்ட்ரன்லாம் வந்து பிரேக்கில் வந்து சுற்றி அழகாக உட்காந்துட்டு விளையாடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது தானியங்கள் நிறைந்த ஒரு ஃபீல்டு, அந்த ஃபீல்டை வந்து பார்த்துட்டே போகிறாங்களாம். அவங்க வந்து மேல் பக்கம் போகிறாங்க, தானியம்லாம் வந்து எர்த்தில் இருக்குது. ஸோ அதனால் வந்து கேசிங் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூப்பிட்றாங்க. அதாவது அந்த கிரெயின்ஸ் வந்து மேலே வந்து அந்த ரதத்தில் போகிற
புயட்டை வந்து பார்க்குதுங்களாம். அதாவது என்ன இவங்க மேலே வான் உலகத்தில் பறந்து போகிறாங்க அப்படின்ட்டு பார்க்குதுங்களாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டியூஸு, ரொம்ப குளிராக இருக்கான். ஏன்னா வந்து அவங்க போகிறது அந்த மாதிரி இடம் இல்லையா, ஸோ அதனால் ரொம்ப குளிராக இருக்குது, சில்லுன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து டியூல் அப்படின்னா வந்து ஒரு சில்க்கு ட்ரெஸ் மாதிரி, டிப்பட் அப்படின்றது ஷால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ரொம்ப திக்கு கிடையாது, தின்னான ட்ரெஸ்ஸாக இருக்கிறதால அவங்களுக்கு குளிருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த சேரியட் போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுதான். அது வந்து ஒரு ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹவுஸ் அப்படின்றது என்னென்னா சிமிட்ரியை தான் ஹவுஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த சிமிட்ரியை வந்து அதோட ரூஃப் வந்து எப்படி இருக்கான், ஸ்கேஸ்லி விசிபிள், கொஞ்சம் தான் தெரியுதான், ரொம்ப தெரியலையா. நெக்ஸ்ட்டு வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ரொம்ப வருஷங்கள் வந்து கடந்து போயிடுச்சான், அப்படி இருந்தால் கூட ஏதோ ஒரு ஹாஃப் அ டே, ஒரு ஒன் டே தான் ஆகினா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கான். எப்படி அதாவது எதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஷி என்டர்ட் இன் டு த எட்டர்னல் வேர்ல்டு வித் ஹாசஸ், ஹாசஸோடு அவங்க வந்து அந்த எட்டர்னல் வேர்ல்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. நுழைஞ்ச பிறகு அவங்களுக்கு வந்து உலகத்தில் இருக்கிற டே நைட்லாம் சுத்தமாக தெரியல, ஏன்னா அங்கெல்லாம் டைம்ன்றதே கிடையாது. ஸோ எத்தனை வருஷம் போனாலும் அவங்களுக்கு ஒரு நாள் போன மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ போயட் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க டெத்துக்கு அப்படின்றது தான் இங்கே கிளியராக தெரியுது. நம்மனா டெத்துனா ரொம்ப பயப்படுவோம், ஐயோ டெத்தா வேணாம்ப்பா, நம்ம இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு நினைப்போம். ஆனால் போயட் அந்த மாதிரி நினைக்கல, அவங்க சந்தோஷமாக அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு டெத்து கூப்பிட்ட உடனே கிளம்பி போயிடுறாங்க. அண்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டெத்துக்கு அப்புறமா எந்த விஷயத்தையும் வந்து அவசர அவசரமாக செய்ய வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தன்னோட மைண்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இமேஜினரி போயம் மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டீப் மீனிங்காக இருக்குது இல்லையா. ஸோ இந்த வெப்சைட் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன், ஏன்னா இமேஜஸ் எல்லாமே நான் அந்த வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ வேறு ஒரு வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.